ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் டாக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அன்னாடி சட்டம் பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கல்லூரிகள் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு போன்ற செமஸ்டருக்கும் வந்து தேர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதனால் பல மாணவர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூஜிசி கைட்லைன்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல மாணவர்கள் கன்ஃபியூஸ் காலாயிருக்காங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இப்போ அந்த அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கு எதுவும் திரும்ப நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான ஜியோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் மற்ற யூனிவர்சிட்டிக்கும் அனுப்பிட்டாங்க. அதனால் அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பாஸ் தான். அவங்களுக்கு வந்து இந்த கிரேஸ் மார்க் கொடுத்தும் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ அந்த மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாணவர்களுக்கு வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க போகிற காரணத்தினால அவங்களுக்கு தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதை நினச்சி யாரும் கவலை அடைஞ்சிக்க வேணாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடத்தப்படும், ஆன்லைனில் நடத்தப்படணும்னு மொழி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை வந்து அவங்கவுங்க காலேஜில் போய் டேரெக்டாக எழுதணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் எழுதுக்கான அந்த வசதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து டேரெக்டாக அந்த காலேஜில் போய் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்க காலேஜில் போய் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி அன்னன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைம் டேபிளும் விரைவில் வெளியிடப்படும். அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் எக்ஸாமுக்கு தயாராகுங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அன்னன்னு வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லாருக்கும் அந்த அரியர் எக்ஸாம் வரைக்கும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுல நிறையா குளறுபடிகள் இருக்கிறதா அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டாஃப்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள செமஸ்டர்ஸ்லையும் அரியர் வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு எப்படி பாஸ் மார்க் கொடுக்குறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இதனிடையில் ஒரு யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டாஃப்ஸில் கலந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்து வந்து பாஸ் பண்ண வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி ரொம்ப ரொம்ப மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின வேறு எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்றது வந்து யூஜிசியோட கைட்லைன்ஸு. அதனால் எப்படி இருந்தாலும் பாஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஃபீஸ் கட்டாதவங்களுக்கான எந்த ஒரு அறிவிப்பையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சரி, எந்த யூனிவர்சிட்டிலையுமே இது வரைக்கும் சொல்லலை. அழகப்பா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணதாகவும் அதுக்கு வந்து டேட் வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து ஆகஸ்ட் 30 வந்து கடைசி தேதி முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வேறு எந்த யூனிவர்சிட்டியோ வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி எந்தவித அறிவிப்பும் கொடுக்கப்படலை. நிறைய பசங்க போய் அண்ணா யூனிவர்சிட்டி நேரடியாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேயுமே கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து எந்த பதிலும் ஒழுங்காக சொல்லப்படலை. இப்போ வந்து நிறைய காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கதாகவும் ஒரு சில அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலேஜில் அவங்க சொல்லும் போதே வந்து கரண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால அவங்க வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இப்போ கலெக்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்தெந்த காலேஜ்லையும் கண்டிப்பாக சொல்ல முடியல. ஒரு சில காலேஜில் மட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எந்த அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் இன்ன வரைக்கும் வெளியில் வரல. இப்போ இந்த ஏப்ரல் மே எக்ஸாமுக்கு இன்னும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாத நிலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் எக்ஸாமும் இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கான ஃபீஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அந்த போர்ட்டலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் இந்நேரத்துக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத இன்ன வரைக்கும் நம்ம துல்லியமாக சொல்ல முடியல. இப்போ வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு கண்ட எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான திரும்ப ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்ன வரைக்கும் வெளியில் வரல. அதனால வெயிட் பண்ணுங்க. அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி வேறு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.